தேவனுடைய நன்மையும் தேவனுடைய வழிநடத்துதலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு ஒழுங்கானதாய் நிறைவுள்ளதாய் இருக்கிறது. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று வசனம் சொல்கிறது. ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டும், உன் விசுவாசம் என்ன, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. என் வாழ்க்கையில் மட்டும் இந்த அற்புதம் ஏன் நடக்கிறது இல்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இந்த மேன்மை ஏன் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கல. காரணம், நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த அளவுதான் உன்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஜெபித்தாலும் விசுவாசம் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. நீ இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு கேட்ட பொழுது, ஆம், என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய பிள்ளையுடைய முக்கியமான ஜபமே, நான் தேவனை விசுவாசிக்க வேண்டும்.